அசாம் மாநிலத்தில் சிறுமி ஒருவர் தனது காதலை நிரூபிக்க செய்த செயல் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக உள்ளது. காதலுக்கு கண் இல்லை என்று பொதுவாக சொல்வார்கள். அதாவது யாருக்கு வேண்டுமானாலும் யார் மீது வேண்டுமானாலும் காதல் வரும். ஆனால் இதை வைத்துக் கொண்டு இளைஞர்கள் இளம்பெண்கள் சிலர் செய்யும் காரியங்கள் ஜீரணிக்கவே முடியாத அளவுக்கு உள்ளது. அப்படி ஒரு சம்பவம் தான் அசாமில் நடந்துள்ளது. ஷேக்ஸ்பியரின் காதல் கதைகள் தொடங்கி நம் கல்லூரிகளில் பார்க்கும் காதல் வரை காதலர்களின் செயல்பாடுகளுக்கு எல்லையே இல்லைதான். காதலனுக்காக பல தியாகங்களை செய்த காதலியை நாம் பார்த்திருப்போம். அதே போல காதலிக்காக உயிரை விட்ட காதலனை கூட நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் இந்த கதை மிஞ்சிவிடும் போலவே இருக்கிறது. அசாம் மாநிலத்தில்தான் இந்த வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. அசாம் மாநிலம் சுவால்குச் மாவட்டத்தில் மைனர் சிறுமி ஒருவர் தனது காதலனிடம் வித்தியாசமான முறையில் காதலை நிரூபித்துள்ளார். 15 வயதே ஆன அந்த சிறுமி ஒருவரை காதலித்து வந்துள்ளார். அந்த நபருக்கு HIV பாதிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே ஏதோ விவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இளைஞரிடம் உண்மையாக காதலித்ததாக அந்த சிறுமி கூறியுள்ளார். அத்துடன் நிற்காமல் எய்ச்சால் பாதிக்கப்பட்ட காதலனிடம் இருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தை ஊசி மூலம் அந்த சிறுமி தனக்குத்தானே செலுத்திக் கொண்டார். இந்த சம்பவம் அசாம் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேஸ்புக் மூலம் அந்த சிறுமிக்கு இந்த நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த சிறுமி ஏற்கனவே சில முறை அந்த நபருடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அப்போதெல்லாம் சிறுமியின் பெற்றோர் தான் அவர்களை மீட்டு அழைத்து வந்துள்ளனர். இந்த சம்பவம் அசாமில் மட்டுமின்றி இணையத்திலும் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. நெட்டிசன்களும் இதற்கு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக நெட்டிசன் ஒருவர் அந்த சிறுமிக்கு காதல் மீது இந்த அளவுக்கு அபார நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அந்த பெண் டீனேஜ் பருவத்தில் உள்ளார், அவர்களின் பெற்றோர் முறையாக வழிநடத்தி இருக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். மற்றொருவரோ என்னதான் காதலுக்கு கண் இல்லை என சொன்னாலும் அதுக்கு இப்படியா என்ற ரீதியிலும் கேள்வி கேட்டு வருகின்றனர். நன்றி.